ஸோ நமஸ்காரம் சாராக்கா. நமஸ்கார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் வச்சு ஒரு இன்டர்வியூ போடுறேன். ஸோ மலேசியாலேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு யாகம்? யாகம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே. இந்த யாகத்துக்கு வந்து நோ ஈஸி, முருகப்பெருமான் பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வர முடியும். ஸோ வந்தது நான் ரொம்ப லக்கி பர்சனாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்த எல்லாருக்கும் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எப்போ வந்தீங்க? நேற்று வந்துட்டீங்க. இன்னைக்கு இப்போ நாளைக்கு எப்போ திருப்பி போகிறீங்க? ஆமாம், நாளைக்கு. ஸோ டூ டேஸ் ஷட்டில். எஸ், ரொம்ப என்ன சொல்கிறது, ஹரிவரி ஆகிட்டுதான் இருக்குது. அதான் முருகப்பெருமானால் தான் இந்த ஷார்ட் டைமில் நாங்கள் வந்து போக முடியுது. ஆமாம். ஸோ எங்கள் கூட ஒரு டீம் வந்திருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20 people வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில். ஓகே சார் அக்கா, எப்போத்துலேருந்து எல்எம்ஆர்கே? நான் ஒரு 2015 இருக்கேன். 2015. ஸோ இட்ஸ் அரவுண்ட் ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் எஸ், பிக் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ உங்களுடைய செப்பரேட் ஒரு எபிசோடு கொடுத்துடலாமே. நீங்கள் ஆனால் நாளைக்கு போகிறீங்க. ஆமாம். ஓகே. ஸோ எப்போ 2015 என்ன ஸ்டார்ட்? எப்படின்னா ரெஜிப்ஜி வந்து ஒரு 4 videos வந்து போட்டிருந்தாரு. ஓகே, 2015. எஸ், அதை பார்த்துட்டு பிறகு தான் எனக்கு ஏற்கனவே அதுக்கு முழுக்கும் எனக்கு கனவு வந்தது. அந்த கனவில் வந்து முருகர் வந்து சிம்பிளாக வந்திருந்தார், லைக் ஒரு ஒரு பண்டன் போட்டிருந்தார், சிவலிங்க பண்டன். ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. பட் அது வந்து முருகரோட பண்டன் மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. ஸோ எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இந்த மாதிரி எனக்கு கனவு வர்றோம், எதுக்கு என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்து சிவபக்தர், எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வர்றோம் அப்படின்னு தோணுது, ஏன் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு நினச்சேன். அதை ஃபைனலாக ரிஜிப்ஜி வந்து அவர் வந்து இன்டர்வியூவில் கொடுத்துருந்தார், மாதிரி நான் எனக்கு முருகப்பெருமன் வந்து கனவுல சொன்னாருன்னு. ஸோ இவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்ட்டு தட் நைட் அவருக்கு நான் கால் பண்ண நினச்சேன். எனக்கு எப்படி அந்த நம்பர் கிடச்சிது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, அது ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு கிடச்சிது, நான் கால் பண்ணேன், அவர்கிட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேசிட்டு ப்ரே பண்ணி சொன்னார், நீங்கள் வந்து முருகர் படம், பழனி முருகர் படம் வந்து வாங்கி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு. ஒரு வீடு வாங்கினேன். இந்தியாவில் இருந்தீங்களா? இல்லை மலேசியாவில். மலேசியாவில் தான். அப்போ மலேசியாவில் தானே. ஓகே. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். பட் எனக்கு எல்லாமே ஒரு ஒரு 6 months எல்லாமே கிடச்சிது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆகிடுச்சு, எல்லாம் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஒரு வேலை, நல்ல ஜாப்பு. ஓகே. அப்புறம் அதுக்கு பிறகு வேறு இடம், பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம். ஓகே. தென் வீடு வாங்கினோம். லைஃப் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எல்லா ஈவெண்ட்டிலும் நான் வருவேன். அது முருகப்பெருமான் எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எதுலையுமே மிஸ் பண்ணதில்லை, வந்திருக்கேன். அதனால நேற்று முருக ஆரத்தின்னு ஒன்று நடந்தது இல்லைங்களா? ஆமாம். அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓ மை காட், எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன் அந்த கேள்வி. அது ஒரு பெரிய அற்புதம். எல்லாமே வந்து அந்த ஆரத்தி தான் பார்த்தாங்க. நான் வந்து பார்த்தது முருகர் பெருமான் தான். அந்த ஆரத்தி அவர் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாரு மட்டும் தான் பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு, லைஃப் லாங்கில் நான் மறக்கவே மாட்டேன். ஓகே அக்கா, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாட்டியும் இப்போ போறீங்க, அடுத்த வாட்டி பார்ப்போம், திருப்பியும் சேனலில் திருப்பியும் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நமஸ்காரம். நன்றி.